ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட் விஜயலட்சுமி அப்படின்றவங்க இந்த பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைனில் படிக்க முடியுமா அப்படின்ற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஒர்க் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் வந்து ஒரு 700 ஒர்க்கு மேலே அனுப்பி போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவையுள்ளவங்க நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் ஒரு 5 ப்ளவுஸ் சொல்லி கொடுப்பேன். அதில் ஒரு டிசைன் தான் இந்த டிசைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆரி ஸ்டூடெண்ட் பார்க்கலாம். நான்சி பெங்களூரில் உள்ள ஸ்டர் இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் டிசைனை பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரிலே போய் கற்றுக்கிட்டாலும் த்ரெட் ஒர்க் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் த்ரெட் ஒர்க்கை தான் நம்ம மெயின் டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டிச்சஸ் தான் போட சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டிச்சஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்றத பாருங்கள். நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரி 3 மந்த் கோர்ஸுக்கு 999 ருபீஸ், டெய்லரிங் 3 மந்த் கோர்ஸுக்கு 999 ருபீஸ் இருக்குது, அப்புறமா 1 மந்த் கோர்ஸுக்கு 499. ஸோ இந்த மாதிரி 2 கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கான்டாக்ட்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அமௌண்ட் எவ்வளோக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அப்புறமா ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3 ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இது இந்த 3 ப்ளவுஸ்க்குமே ஒரே சேம் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அது எப்படி பண்ணுறோன்றதுலாம் பார்க்கலாம். ஒவ்வொரு கஸ்டமராக நம்ம முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நவாப்பழ கலர் சாரீ, அப்புறமா உள்ளே வந்து 2 சாரீ இருக்கும். இதுவும் வந்து நவாப்பழ கலர் சாரீ தான், பட்டு சாரீ. அப்புறமா உள்ளே வந்து இன்னொரு சாதா ப்ளவுஸ் இருக்குது. இந்த 3 பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்கு தான், அதனால் இந்த 3 வந்து ஒரே நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3 ஒரே டைமில் நான் கட் பண்ணி வச்சுருவேன். வச்சுட்டு அதை கடகடன்னு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் டைம் அப்படிங்கும் பொழுது அந்தந்த வீட்டுக்கு கரெக்டாக ஒரே டைமில் தான் முடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கும். இது நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஹூக் வச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் பார்த்துடலாம். இந்த பிங்க் கலர் நார்மல் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 82 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவேன். லைனிங் போட்டு நான் தைக்கிறேன் அப்படின்னா 160 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவேன். லைனிங் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா. அது போக நம்ம சாரீ முந்தி அடிக்க வேண்டியிருந்துச்சுன்னா அந்த சார்ஜு, ஒன் சைடு முந்தி அடிக்க வேண்டியிருந்துச்சுன்னா 10 ருபீஸோ, டபுள் சைடு முந்தி அடிக்க வேண்டியிருந்துச்சுன்னா 20 ருபீஸோ வந்து வாங்கிப்பேன். அதுக்கப்புறமா ஸ்டோன் கேட்பாங்க இல்லையா, அந்த 2 லைன் ஸ்டோன் வரும் இல்லையா, அந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் அந்த ஸ்டோன் நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோனோட ரேட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான் வரும். ஸோ நெக்குக்கு மட்டும் நம்ம வைக்க வேண்டியிருக்கு, பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வைக்க வேண்டியிருக்குன்னா நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜோடு சேர்த்து 30 ருபீஸாக வந்து வாங்கிப்பேன். இல்லை ஸ்லீவுக்கும் சேர்த்து வைக்க வேண்டியிருக்குன்னா 50 ருபீஸாக வாங்கிப்பேன். இப்போது இந்த ப்ளவுஸில் இதில் 2 லைனிங் இருந்துச்சு இல்லையா, அதில் லைனிங் ப்ளவுஸ்க்கு 2 ஸ்டோன் கேட்டிருந்தாங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு நெக்குக்கு மட்டும் வைக்க வேண்டியிருந்துச்சு. ஸ்லீவில் ஆல்ரெடி அதில் ஸ்டோன் ஒர்க் இருந்ததுனால நம்ம அதனால் கொடுக்க முடியல. இன்னொரு ப்ளவுஸில் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் வைக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் சார்ஜோடு சேர்த்து 50 ருபீஸ் வாங்கிக்கிட்டேன். அது முடித்த கையோடவே இப்போ நான் மடிச்சிட்ருக்கேன் இல்லையா, இந்த ப்ளவுஸ் இந்த சாரிக்கான ப்ளவுஸெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணேன். இதெல்லாம் நார்மல் ப்ளவுஸ் தாங்க, அதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியல. ஏன்னா அவசரமாக அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நம்ம கடகடான்னு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் அடுத்தடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. இந்த ப்ளவுஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். ரெண்டுமே இது நார்மல் ப்ளவுஸ் தான். சாரீஸ் எல்லாமே நம்ம மடித்து அப்பப்போ வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கங்கே கசகசன் இருக்காது. அப்படி இருந்துமே நம்ம மிஷினுக்கு கீழே அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கசகசன் தான் இருக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அளவுக்கு டைம் இல்லை. முடிச்சுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு தான் மொத்தமாக க்ளீன் பண்ணேன். பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ணணுங்கிற மைண்ட் செட் ஒரு பக்கம் இருக்குது. கஸ்டமர் வந்து வந்துடுவாங்க, எந்த கஸ்டமர் எப்போ வாங்க வருவாங்கன்னு தெரியாது. இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்ற அந்த டென்ஷனோடவே அந்த காலை பொழுது கடகடகடன்னு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போது நம்ம அதை முடிச்சு வச்சுட்டு டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு இதை ஆல்ரெடி முந்தின நாளே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இதில் ஒரு டிசைன் வந்து ஆல்ரெடி நான் முந்தின வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத சொல்லியிருந்தேன். இன்னொரு டிசைன் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் ஒன்று பொண்ணுக்கு, ஒன்று வந்து அவங்களோட சித்திக்கு.
அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸி ஒன்று ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்துச்சு. இது வந்து அதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ, முகூர்த்த நாளுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ, அதுவும் காலையில் தான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இதுவும் வந்து எமர்ஜென்சி தான், இது வந்து கஸ்டமர் வந்து எமர்ஜென்சியாக கொடுக்கல, 10 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணாமல் பெண்டிங் வச்சுட்டேன், வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வச்சுட்டேன். ஆனால் நம்ம அன்னைக்கு கண்டிப்பாக டெலிவரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனால இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு சாரீ கொடுத்துருந்தாங்க, அதில் மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க, அளவு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் சில ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போது நம்ம கடகடன் லைட்டாக எப்படி பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். உயரம் கூட 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா, ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன், கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன், ஷோல்டர் டோட்டலாக 5.5 இன்ச்சும் கழுத்தகலம் 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம் ஹோல் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்பு சுற்றளவு 8 இன்ச்சு நினைக்கிறேன், 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். ஆம் ஹோல் ரவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். இப்போ மேலே என்ன அளவு வச்சோன்னா அதே தான் இடுப்பு அளவுக்கு வச்சுருக்கிறேன், கிராஸ் போடலை, ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம்ல கீழே, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ மேல் பார்ட் முடிஞ்சது, அடுத்ததாக ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக லைனிங் வந்து நாளாக மடிச்சிருக்கிறேன். இவங்க வந்து பாகுபலி பஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. பாகுபலி பஃப் ஸ்லீவ்லேயே 2 வெரைட்டி இருக்குதுங்க. ஒரு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக லைனிங் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை மட்டும் நீங்கள் ஒரு மேல் பார்ட்டில் வந்து சுருக்கு வச்சுட்டு கீழே வந்து நார்மலாக வந்து அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா லைனிங்கில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் வந்து ரொம்ப ஹெவியாக தூக்கிட்டு இருக்காது. இதுவே நீங்கள் லைனிங்லேயும் சுருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து தூக்கிட்டு இருக்கும், பஃப்னு இருக்கும், அது லீனாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப எடுத்து கொடுக்காது, அது ஏதோ அந்த ஸ்லீவ் மட்டும் ரொம்ப பஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் இந்த ஸ்லீவ் வந்து பண்ணலை. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லைனிங்லேயும் சுருக்கு வச்சேன், இதுலேயும் சுருக்கு வச்சேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அது ரொம்ப தூக்கிட்டுருக்குன்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் வந்து லைனிங் வந்து நான் ப்ளீட் வைக்க மாட்டேன். இப்போ மேக்ஸிக்கான லைனிங் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன், ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே உயரம் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு தேவை, லைனிங்கில் 30 இன்ச்சு மட்டும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேக்ஸி ஸ்டிச் பண்ண ஆரம்பகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும்னா 1/2 டே கூட டைம் எடுக்கும். ஆனால் இப்போலாம் ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா 1 ஹவருக்குள்ளேயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம், கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் சேர்த்து. மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது, ரொம்பவே ஈஸியான வேலை தான். நேது கூட ஒரு கமெண்டில் ஒரு ஸ்டெப் கேட்டிருந்தாங்க, ஸ்டெப் நான் டெய்லரிங் படித்து 6 மந்த் ஆகுது, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரமாவது ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸ்டெப் அதெல்லாம் வந்து இப்போவே நீங்கள் ஜீனியஸாக தான் இருக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை நாளாவது ஆக்குவேன். 1.5 நாளுக்குள்ளே ஸ்டிச் பண்ணுறதே நான் வந்து பெரிய விஷயமாக வந்து எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் 6 மந்த் தான் ஆகுது அப்படின்றீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்ற மாதிரி ஸ்பீட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்பீடு வந்து நமக்கு எப்படி வரும்னா, கஸ்டமர் வந்து இப்போ நம்மளை அவசரப்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன், இவ்வளோ நேரத்துக்குள்ளே வேணும், 1 டேக்குள்ளே வேணும், இல்லை ஈவினிங்குள்ளே வேணும், இல்லை ஆஃப்டர்நூனுக்குள்ளே வேணும் அப்படின்னு நம்ம கஸ்டமர் வந்து அவசரப்படுத்துகிறாங்க. இல்லை நம்ம அவசரமாக தைக்கிறோம் அப்படின்னா அந்த அவசரமாக தைக்கிற நேரத்தில் தான் வந்து நம்ம இவ்வளோ நேரத்துக்குள்ள ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வரும், சரிங்களா? ஸோ அதனால் அப்படியே வந்து நமக்கு ஸ்பீடு அதிகரிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், ஸ்பீடுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை, நமக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், சரிங்களா? இப்போது ஸ்லீவுக்கு வந்து கீழ் பார்ட்டுக்கு வந்து அந்த பார்டர் கொடுக்க போகிறேன், மேல் பார்ட்டுக்கு ப்ளீட் வைக்கிறதுக்காக ப்ளூ கலர் கிளாத் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக கீழே வந்து பார்டர் வந்து எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ பஃப் வைக்கிறதுக்காக துணி வந்து கட் பண்ணி எடுக்கலாம். பஃப்போட உயரம் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, சுருக்கு வந்து கம்மியாக கேட்குறவங்களுக்கு. இப்போ எனக்கு சுருக்கு வந்து இருக்கணும் பட் ரொம்ப தூக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தெரியுது நினைக்கிறவங்களுக்கு அந்த பஃப் வந்து ரொம்ப உயரம் அதிகமாக வைக்காதீங்க. இப்போ நான் வைக்கிற உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் அந்த மாதிரி தான் உயரத்தில் இருக்கும். இதே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா ரஃபாக தான் கட் பண்ணுறேன், அப்புறம் ப்ளீட் நம்ம இருக்கிற துணியை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
உயரத்தை மட்டும் தான் கட் பண்ணுற, அகலம் எல்லாமே நம்ம ப்ளீட் வச்சுட்டு தான் மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், இந்த ரெண்டு பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம லைனிங் மடித்து போட்ட மாதிரி மேக்ஸிக்கும் துணி மடித்து போட்டுக்கலாம். மேக்ஸிக்கான கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக தெளிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பார்டர் வஸ்ட்டு வந்து தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ண தேவை கிடையாது, இந்த மாதிரி நம்ம கிழிச்சிட்டாலே வந்து வந்துடும், நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கட் பண்ணி எடுக்கணுன்னா டைம் அதிகமாகும். அதே மாதிரி எல்லா சேலையிலும் கிடைக்க முடியுமானா, நான் ரெண்டு மூணு சேரீயில் காட்டன் சேரீலாம் கிழிச்சிருக்கேன் வந்திருக்கு. பட் நீங்கள் இந்த மாதிரி கிழிக்கிறீங்கன்னா லைட்டாக வேற எங்கேயும் கிராஷ் போகுதா இல்லை கரெக்டாக கிழிக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் தூரத்துக்கு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக கிழிச்சிட்டு சாரி ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சேரீயில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டு பார்டரையும் நம்ம பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிளைன் கிளாத்து தான் இருக்கும், அதை வச்சு நம்ம மேக்ஸி வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி கிழிச்சு எடுக்கும்பொழுது அந்த சாரீ வந்து ரொம்ப வந்து சுருங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சாரீலையும் கிழிக்க வேண்டாம், பொறுமையாக அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த சாரியில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல, அதனால் நான் அப்படியே வந்து இது பண்ணுறேன். இப்போ மேக்ஸிக்காக மடித்து போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங்கில் 2 inches கம்மியாக தான் வச்சுருக்குறோம், மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டான அளவு வச்சுட்டு தையலுக்கும் 2 inches வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 2 inches ஒரு 1.5 inches அந்த மாதிரி விட்டால் கூட போதும், ஏன்னா மேலே 1/2 inch வந்து ஜாயின் பண்ணுவோம், கீழே வந்து கொஞ்சம் மடிச்சடிக்கிறதுக்காக தேவை. அதனால் இப்போ ஃபைனலாக இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸ்லீவுக்கு வந்து பப் ஸ்லீவ் வச்சுருக்குறேன், அப்புறமா கீழே அப்படியே நமக்கு இது வந்து நான் ஹாஃப் சர்க்கிளில் தான் பண்ணியிருக்கேன், ஃபுல் சர்க்கிளில் பண்ணலை, ஹாஃப் சர்க்கிளில் தான் கேட்டிருந்தாங்க. இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பேக் சைடு வந்து இப்படி தான் இருந்துச்சு, பேக் சைடில் வந்து லைட்டாக பார்ட்னக் வந்து கேட்டிருந்தாங்க, பார்ட்னக் வச்சுருந்தேன். அப்புறமா இந்த மாதிரியான ரோப் வந்து ரோப்பில் ஹேங்கிங்ஸ் வந்து லேயர் லேயராக கேட்டிருந்தாங்க, அதில் ஒரு 3 layers மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அவ்வளோதான், இதோட 1 hour ரெடி பண்ணால் இந்த மேக்ஸியோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் 7:30 டெலிவரி வேணும்னு கேட்டிருந்தாங்க, நான் வந்து 5:30 தான் வந்து ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன், 6:30 இதை வந்து நம்ம முடித்தாச்சு. ஏன்னா இதில் பெரிய வேலைகள்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை, பேட்சருக்கு எதுவும் இல்லை, டக்கு டக்கு நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுற வேலை தான். ஸோ இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நம்ம மற்ற ஒர்க்லாம் பார்க்கலாம். இந்த டிசைன் பிளவுஸ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணுறேன், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த 500 பட்ஜெட்டில் 3 blouses கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 2 ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன், அது போக இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிளவுஸு, இதில் ஒரு பார்டர் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், இன்னொரு பார்டரில் ஸ்லீவ் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கலரை விட இன்னும் 2 கலர் காம்பினேஷன், அந்த கோல்டன் வித் வயலட் கலர் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா. அதை நான் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் கஸ்டமர் வந்து வந்துட்டாங்கன்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பிஸியில் இருந்தாங்க, அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ எடுத்துகிட்டு தான் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அதையெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் இந்த டிசைன்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், இருந்தாலுமே நியூ சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸ்லீவை மட்டும் இந்த மாதிரி கர்வாக நான் வந்து கொடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன், 2 linings சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன், அப்போ தான் ஒரே அளவாக வரும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கத்தில் வச்சு ஒரு 1/2 inch அளவுக்கு மட்டும் தைங்க, 1/2 inch அளவுக்கு தைச்சிங்கன்னா கை இன்னும் வந்து விரிவாயிரும், அதனால் 1/2 inch அளவுக்கு தைங்க. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கலாம், ஷார்ப்பான இடங்களில் கண்டிப்பாக நல்லா நாச்சஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா டேன் பண்ணும்பொழுது சுருக்கம் வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 inch அளவுக்கு லைனிங்கை வச்சு சுற்றிலும் தையல் போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தையல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்டர்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 inch
அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த சென்டரில் நம்ம பேட்ச் ஒர்க் கொடுக்கறதுக்காக லைனிங்கில் வந்து இதை விட பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம டேன் பண்ணும்போது கரெக்டாக வரும். இதை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வெட்டிக்கிறேன். ஸோ வெட்டிட்டு இதை வந்து 1/4 இன்ச் வந்து தச்சுக்கிறேன். இதை அப்படியே உள்பக்கமாக டேன் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு பீஸை எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்பொழி அந்த மாதிரி மடித்து நம்ம ஆல்ரெடி எடுத்த பீஸை அந்த அடித்து திருப்பி இருக்கோம்ல, அதுலேருந்து 1/4 இன்ச் கீழே தள்ளி வர மாதிரி இந்த பீஸை வந்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் நீங்கள் போடும் பொழுது லைனிங் வந்து வெளியே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சுட்டு மேலே ஒரு கலர் வந்து வைக்கிறேன். அந்த கலர் வைக்கும் பொழுது 1/4 இன்ச் கேப் விட்டு வைக்கிறேன். நான் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா டீப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு கலர் கோல்டனும் ஒரு கலர் இந்த க்ரீனும் வைக்கிறேன். பட் இந்த மாதிரியான சாரீக்கு கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போது க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாசி பச்சை க்ரீன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் சாரீ கலர். அதனால தான் நம்ம அது கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இந்த டிசைனை பொறுத்தளவில் கலர் காம்பினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது எந்த ஏஜ் இருக்கவங்களும் தாராளமாக போடலாம். இதை இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் போட வேண்டியிருக்கோம். அதுக்கு முன்னாடி உயரம் சரியாக இருக்குதா, பீசஸ் எதுவும் கம்மியாக இருக்குதான்றதை பார்த்துக்கணும். எனக்கும் இன்னும் ஒரு பீஸ் ஆட் பண்ணால் ஓகேவாக இருக்கும், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பிசுறு எதுவும் சைடில் கீழே எதுவும் தெரியாமல் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயும் வெண்டிங்லேயும் நல்லா கெடிதேல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ அதுலேருந்து 1/2 இன்ச் விட்டு சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஓவர்லாக் அடிக்கிறதுனால அடிக்கலாம், ஆனால் மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம ஓவர்லாக் போடுறது கஷ்டம்தான். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நான் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக்காக நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் கொடுத்துட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு மேலே வச்சு அப்படியே 1/4 இன்ச் அளவு அடித்து திருப்பிக்கலாம். வெளிப்பக்கமாக வச்சு 1/4 இன்ச் அளவு அடித்து திருப்பிக்கிறேன். கீழே நான் ஷேப் கொடுத்தேன் பார்த்தீங்களா லைட்டாக, அது வந்து ரொம்ப விரிக்க வேண்டாம், விரிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அது இல்லாமல் உங்களோட பாடியோட ஷேப்புக்கு அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. ஆள் நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சின்ன அளவாக கொடுத்துட்டா நல்லா இருக்காது. அதே மாதிரி ஆள் கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா நம்ம பெரிய ஓப்பன் வச்சுட்டா நல்லா இருக்காது. அதனால் எப்போதுமே டிசைன் பண்ணுறோன்னா ஒரு கஸ்டமரோட சைஸை பொறுத்து தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கோம். இப்போ இந்த இடத்த நல்லா டேன் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் போடுறேன். இந்த கார்னர் நல்லா திரும்புறதுக்காக நம்ம நீடில் வச்சு நல்லா புஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டிசைன்ஸ் கேன்வாஸ் வச்சு பண்ணலாம். பட் கேன்வாஸ் இல்லாமல் சொல்லி கொடுங்க நிறைய பேர் கேட்குறதுனால கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் வந்து மோஸ்ட்லியாக டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நேற்று ஒரு ஸ்டெப் கேட்டிருந்தீங்க கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால ஷோல்டர் வந்து இறங்குது அப்படின்னு. நீங்கள் என்ன கேன்வாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். ரொம்ப ஸ்டிஃபான கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ஸ் காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணாதீங்க. சுடிதார் கேன்வாஸ்னு கேட்டு வாங்க, அப்போ தான் அது நைஸாக சாஃப்டாக இருக்கும். கால் 1/2 இன்ச் மடித்து 1 இன்ச் எப்போதும் போல் மடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இதில் டிசைன்ஸ்க்காக நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். நெக்கோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதே அளவுக்கு இன்னொரு பீஸும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நமக்கு பத்தாது, சைடில் ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். அதனால் சாரியே இவ்வளோ பீஸாக கட் பண்ணோம்லாம் ரொம்ப கம்மியாகும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி ஜாயின் கொடுத்துக்கலாம்.
இப்போ மேலே இருக்க க்ரீன் கலரோட ராங் சைடும் கீழே இருக்க க்ரீன் கலரோட ராங் சைடும் ரெண்டுமே இப்போ பாருங்கள் கீழ் பக்கமாக போயிடுச்சு, சரியா? ரெண்டுமே கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பின் எடுத்துருக்கிறேன், பெல் பின் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். நீங்கள் நெக்கோட ரெண்டு சைடில் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஷேப் குறிக்க போகிறேன். இங்கேருந்து அப்படியே அந்த நெக்கோட எண்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே இந்த சைடு போக போகிறேன். ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுக்குறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கிறதா இருந்தாலும் குறிச்சிக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் ஒல்லியாகவும் கீழே வர வர அகலமாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் குறிக்கிறேன். கீழே வந்து லைட்டாக ஒரு வெத்தலை எனக்கு மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ அதில் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நான் எப்படி இதை பண்ணுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நெக்கு வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். லைட்டாக இந்த இடத்துல சுருங்கியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம அதை பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து நான் அதை அடிச்சிருக்கிறேன் அந்த இடத்துல மட்டும். அப்போ இப்போ நமக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போது தையலை ஒட்டியே கட் பண்ணிக்கிறேன். எங்கே நம்ம தையல் போட்டோமோ அதை ஒட்டியே கட் பண்ணிக்கிறேன். தையலுக்கு வெளிப்பக்கமாக கட் பண்ணணும். உள் பக்கமாக கட் பண்ணிட்டீங்கன்னா டிசைன் போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து நெக் சைடு பார்த்து கட் பண்ணிவிடுங்க. எந்தெந்த இடங்களை கட் பண்ணுறேங்கிறத கரெக்டாக பாருங்கள். வேறு இடங்கள்லாம் மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா டிசைன் வந்து ஸ்பாயில் ஆயிரும். சிஸ்டரோட நுனியில் பிடிச்சி கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கீழே உள்ள துணியும் ப்ளவுஸ் துணியும் வந்து சேர்த்து கட் ஆகாது, சரிங்களா? சிஸ்டரோட நுனி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது 2.5 இன்ச்சில் வந்து பீஸ் எடுக்கணும். இதுவும் இந்த க்ரீன் கலர் தான் எடுக்கிறேன். 15-20 பீஸ் போல் இந்த நெக் சைஸுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் அந்த அளவு பீஸ் எடுத்துட்டு அந்த பீஸை நம்ம எப்போதும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பீஸை மடித்து ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாடல் ரெடி பண்ணி நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மேலவே வந்து அந்த பீஸ் வந்து வரணும். அந்த தையல் மேலேயே இப்போ போடுற நம்ம அந்த தையலும் வரணும். இந்த டிசைன் உங்களுக்கு பொறுமையாக காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா நிறையா துணி இருக்கும் அதையும் வந்து கையோடவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் அதை கட் பண்ணுறதெல்லாம் காமிக்கலை, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக ரோப் தைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 1.5 இன்ச் பீஸ் எடுப்போம்ல கிராஸ் பீஸ், சேம் அதே மெத்தடில் தான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாக மடிச்சுக்கிறேன். நம்ம ரோப் நார்மலாக தைக்கிறதுக்கு எவ்வளவு வந்து அடிப்போமோ அதுலேருந்து ஒரு கோடு அளவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நமக்கு அதில் பிசுறாக தெரிது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம வரைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த கிராஸ் பீஸு. இதை வந்து டேன் பண்ணிக்கலாம். டேன் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம லேஸுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பிசுரோட சென்டராக கரெக்டாக ரோப் வந்து வர மாதிரி வச்சுட்டு பிசுருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த இடத்துல பீஸ் கொடுத்து அடிக்கிறீங்கன்னா இந்த பீஸ் என்ன கலர் நூலோ அதே கலர் நூல் தான் போட்டு அடிக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா ப்ளவுஸ் வந்து அதே கலரில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்காது. ஒரு ஓரம் போட்டுட்டேன், அதே மாதிரி இன்னொரு ஓரம் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அந்த சைட்லேயும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ சென்டரில் வந்து நம்ம டிசைன் வந்து கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் முக்கியாக இருக்குன்றதுனால டிசைன் ரொம்ப துடிப்பாக தெரில. பட் நான் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிச் பண்ணல நவாப்பழ கலர்ஸ், அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இப்போது சென்டரில் நமக்கு பீஸ் தேவைப்படுது. அந்த சென்டரில் பீஸ்க்காக ரெண்டு லேயரில் வந்து துணி தேவைப்படுது. அதுக்காக நான் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அடியில். இப்போது நம்ம அதை டேன் பண்ணிக்கலாம். இது நம்ம கைக்கு பண்ணோம்ல, அதே மெத்தடு தான். பண்ணிவிட்டு பீஸ் எடுத்துருக்கிறேன். பீஸ் வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச் அளவில் எடுத்தாலே போதுமானதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கேப் வந்து குட்டியாக தானே இருக்குது. அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பீஸோட அளவும் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு வச்சால அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு கீழே ஒரு கலர் வச்சுட்டு அடுத்ததான் அடுத்த கலர் வைக்கிறேன். எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் நீங்கள் ஒரே கலராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், அழகாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கீழே அடியில் வைக்கிறது எப்போதுமே நல்லா டார்க் கலராக வைங்க. ஒன்று சாரீ கலராக இருக்கலாம், இல்லை ப்ளவுஸ் கலராக இருக்கலாம், அப்படிலாம் பார்டர்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நல்லா டார்க் கலராக இருக்கிற மாதிரி வைங்க. நான் வந்து இதில் பார்டர் தான் எனக்கு டார்க்காக இருக்குது, அதனால் பார்டர் வச்சுக்கிறேன். பாருங்கள், ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் இந்த பார்டர் தெரிகிற மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கீழே தெரியக்கூடிய பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் வந்து அந்த நெக்கோட ஓரங்களில் நான் கொடுத்துருந்தேன். ஸ்டோன் ஒர்க் மட்டும் இல்லாமல் பீட் ஒர்க்கும் வந்து கொடுத்துருந்தேன். இதோட ஃபைனல் லுக் தான் உங்களுக்கு காமிக்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம். ஸோ இருந்தாலும் இவ்வளோ வேலைக்கு நடுவில் இவ்வளோ வீடியோஸ் எடுத்தது அப்படின்றதே நான் வந்து சந்தோஷப்படுறேன். டோட்டலாக நம்ம இந்த ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6500 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளாலேயும் வீட்டில் இருந்து நல்ல முறையில் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.